ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மு வந்து செவன்த் லெசன்லேருந்து வரலாம். இஃப் அன் ஆட்டோமொபைல் இன்ஜின் பேர்ன்ஸ் பெட்ரோல் அட் ஏ டெம்பரேச்சர் ஆஃப் 816 டிகிரி செல்சியஸ் அண்ட் இஃப் த சரௌண்டிங் டெம்பரேச்சர் இஸ் 21 டிகிரி செல்சியஸ் கால்குலேட் த மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் வந்து அந்த 21 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது T1 அப்படின்னு வச்சுக்கலாம், T2 அப்படிங்கிறது 816 டிகிரி செல்சியஸ். இந்த டிகிரி செல்சியஸாக இருக்கிறத நீங்கள் கெல்வினுக்கு மாற்றணும், அப்படின்னா 273 கூட்டணும். அப்போ T1 அதாவது 21 ப்ளஸ் 273 இஸ் ஈக்குவல் டு 294 கெல்வின். T2 816 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273 273 கிவ்ஸ் அதாவது 1089 கெல்வின். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார்முலா வந்து எஃபிஷியன்சி அதாவது நீட்டா இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 பை T2 இன்ட்டு 100 இதான் ஃபார்முலா. அப்போ T2 1089 கெல்வின் போட்டுருணும் மைனஸ் T1 வந்து 294 கெல்வின் அப்படிங்கிறத போட்டுருணும் டிவைடட் பை T2 அப்படிங்கிறது 1089 கெல்வின் இன்ட்டு 100 அப்படின்னு வந்துடும். ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணி 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 73%. த மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஆஃப் அந்த மிஷினோட ஆட்டோமொபைல் இன்ஜினோட அந்த எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 73%. இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நாம் நிறைய படிச்சிருப்போம், ஆனால் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய மாணவர்கள் எழுதுவாங்க, ஒரு சில மாணவர்கள் வந்து தவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சம்மை நான் போட்டு காமிச்சிட்றேன், சரிங்களா. இது வந்து கம்பல்சரியில் கூட கேட்கலாம், சரியா.